எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா காளான் பட்டாணி ரெண்டுமே சேர்த்து கோகோனட் மில்க் சேர்த்து செய்யக்கூடிய புலாவ். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மைல்டான காரத்தில் இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா, பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரி காரமாக இருக்கக்கூடிய சைடிஸ் வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூடவே மஷ்ரூம் அண்ட் பீஸில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, காளான் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இது முட்டு காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம காளான் வாங்கினாலுமே ஜஸ்ட் வந்து அதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் பத்தாது. காளான் வந்து கூலிங்கான டெம்பரேச்சரில் நமக்கு வளர்ந்து வருதுங்கிறதால அதில் நிறையா பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ வந்து கல் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் படுற மாதிரி ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மலான தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துடணும். அப்போ தான் அதில் இருக்க அந்த கருப்பு புள்ளிகள்லாம் போகும். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. நம்ம இப்போ 2 டைம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் புலாவுக்காக. இதில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடுதண்ணி காளான் முழுகிற அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப இதில் ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். இந்த மஷ்ரூம் புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டாணியில் விட்டமின் சி நிறையா இருக்குது, இது இம்யூனிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காளான் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நமக்கு சுடுதண்ணியில் இருந்திருக்கு. அந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மலான பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பாவோ எடுத்திங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். நான் இன்றைக்கி 20 நிமிஷம் போல் அரிசியை நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 300 கிராம் சாதாரண அரிசி. இந்த அரிசிக்கான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 200 கிராம் காளான், 300 கிராம் அரிசி. தாளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 2 பிரிஞ்சி இலை. இது கூட உங்கள்கிட்ட கடல் பாசி இருக்குன்னா பிளாக் ஸ்டோன்னு சொல்லுவோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம இன்றைக்கி தாளிப்புக்காக எடுத்துக்க போகிறோம். 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புலாவுக்கு இந்த புதினா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புலாவ் வந்து மைல்டான காரத்தில் இருக்கும், அதனால் 4 லிருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்தா இதுக்கான காரம் போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பட்டாணி சேர்த்து புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 25 லிருந்து 50 கிராம் இருக்கும் அந்தளவு ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பட்டாணி அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனே மஷ்ரூம் மாத்திரம் போட்டு கூட மஷ்ரூம் புலாவ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய்ப்பால் ரெண்டுமே சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம தேவையான தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி புலாவ் செஞ்சுக்க போகிறோம். இந்த புலாவ் இந்த கோகோனட் மில்கோட ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ரெண்டுமே சேர்ந்து ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமில் செலீனியம் இருக்குது, இது நம்மளோட பிளாடர் சிறுநீர் பைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் கேன்சரோட ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி, ஃபைபர், அயன் இது மூணுமே காளானில் நிறைய இருக்குது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புதினா நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் புதினா சேருங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு செய்யக்கூடிய காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, புதினாவும் நல்லா ஷ்ரிங்க் ஆகி சுருங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்து பச்சை வாசனை போயாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வதங்கி வரட்டும். காளான் எப்பயுமே வந்து வதங்குறப்ப தண்ணி விட்டு வரும், அந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வற்றணும்.
தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த புலாவுக்கு தேவையான சால்ட், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், அது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். புலாவுக்கு லைட்டாக கரம் மசாலா தூள் சேர்த்தா நல்லா அப்படியே ஸ்மெல் நல்லாயிருக்கும், மைல்டாக இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நான் இன்றைக்கி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் எடுத்துருக்கிறதால 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அந்த ரேஷியோவில் வச்சுக்க போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவோ எடுத்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வைங்க, ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் 1.5 கப் ரைஸ்க்கு. இதில் நம்ம ஆல்ரெடி 2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறதால 1 கப் தண்ணி 2 கப் தேங்காய் பால் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் முழுக்க முழுக்க சேர்த்து கூட இதை செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தண்ணி தேங்காய்பால் ரெண்டுமே சேர்த்து கலந்து ரேஷியோ கரெக்டாக வர மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கும். இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா 1 பச்சை மிளகாய் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டு போட்டு இது 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் 2 விசில் போதுமானதாக இருக்கும். சூப்பராக நம்மளோட புலாவ் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஃபினிஷ்க்காக நான் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி தாளித்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பாருங்கள் ரொம்ப சூப்பரான புலாவ், அந்த தேங்காய் பாலோட சூப்பரான ஃப்ளேவரில் புதினாவோட கமகம வாசனையோட அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப மைல்டான காரத்தில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம காரசாரமான சைட் டிஷ் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் நமக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவு இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா, உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி எந்த சைட் டிஷ்னாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு அவசரமான டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிஷ் இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த புலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.